ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உலக வணக்கம் டுடே இன்னிக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல்ல பதினோராம் வகுப்பு தமிழ் அதில் ஒவ்வொரு இயலாக பார்த்துட்டு இருக்கோம் அடுத்ததாக எல் ஐந்து அதில் ஆறாவது டாபிக் திருக்குறள் ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின் அண்ட் ஆசர் எல்லாமே பார்க்கலாம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரையும் சஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்த ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரையும் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம்

வில் வீரரின் பகையை பெற்றாலும் சொல்வன்மை உடைய அறிஞரின் பகையை பெறக்கூடாது ஸோ படத்துக்கு பொருத்தமான திருக்குறள் வந்து வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை அடுத்ததா கொஸ்டின் இரண்டு கவிதைக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிய சோ அந்த கவிதையை பாருங்க கொடி தவித்ததை பாரி அறிந்து கொண்டான் மயில் தவித்ததை பேகன் உணர்ந்து கொண்டான் பிள்ளையின் பரிதவிப்பை தாய் அறிவாள் பளிங்கு முகத்தை படித்துக்கொள் அப்படி படித்தவர்களை பிடித்துக்கொள் ஆப்ஷன் ஆதான் சரியான விடை குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல் ஸோ இந்த குரலோட விளக்கத்தை பார்க்கலாம் முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறிபவரை என்ன பொறுப்பைக் கொடுத்தாவது துணையாக்கி கொள்க குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொலல் அடுத்த த கொஷின் மூன்று மகிழ்ச்சியின் மைந்துறும் போது டேஸ் நினை ஆப்ஷன் ஈ தான் சரியான விடை மறதியால் கெட்டவர்களை ஸோ அந்த கொஷினை படிக்கும் போது புரியாத மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த கொஷின் வந்து என்ன அப்படின்னா ஒரு திருக்குறள் ஸோ அந்த திருக்குறள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கொஷினை ஒருத்தர் ரிவிஷன் பண்ணலாம் பொச்சாவாமை ஸோ திருக்குறளை பாருங்க இகழ்ச்சியில் கெட்டவரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது ஸோ திருக்குறளோட விளக்கத்தை பாருங்க தங்களின் மகிழ்ச்சியில் கடமைகளை மறக்கும் போது மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்துக்கொள்க மகிழ்ச்சியின் மைந்தரும் போது மறதியால் கெட்டவர்களை நினை அடுத்ததா கொஷின் நான்கு பொருள் கூறுக வந்து ஏமம் என்ற சொல்லுக்கு பாதுகாப்பு என்பது பொருள் அடுத்ததா பாருங்க மருந்துழை செல்வான் என்ன பொருள் அப்படின்னா நோயாளியிடம் சென்று மருந்தை முறைப்படி தருபவன் அல்லது மருந்தாளுநர் அடுத்ததா கொஷின் ஐந்து இலக்கண குறிப்பு தருக பசன் பாருங்கள் கெடுக அதற்கு என்ன வரும் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று ஸோ வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா என்ன ஸோ அதோட விளக்கத்தை பாருங்கள் வியங்கோல் வினை நான்கு பொருள்களில் பயன்படுத்தப்படுகிறது அவை வாழ்தல் வைத்தல் வேண்டல் விதித்தல் ஆகியவை ஆகும் ஸோ இது வந்து இரு திணை ஐம்பால் மூவிடங்களிலும் உரியதாக பயன்படுத்தப்படுகிறது இருதினை என்னென்ன அப்படின்னா உயர்தினை அக்கிரிணை ஐம்பால் என்னென்ன அப்படின்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் இவை மூன்றும் உயர்தினை ஒன்றன் பால் பலவின்பால் இவை வந்து அகிரிணை எனவே பால் வந்து ஐந்து வகைப்படும் இதனை வந்து ஐம்பால் என வழங்குவர் ஐந்து கூட்டல் பால் ஐம்பால் ஆண்பால் பெயர் அவன் என்னும் சுட்டு சொல்லால் சுட்டப்படும் ஸோ வியங்கோல் வினைமுற்று நான்கு பொருள்களில் பயன்படுத்தப்படுகின்றன அவை வந்து வாழ்தல் வைத்தல் வேண்டல் விதித்தல் ஸோ வியங்கோல் வந்து இருதினை முப்பால் மூவிடங்களிலும் உரியதாக பயன்படுத்தப்படுகிறது ஸோ வியங்கோல் வினைமுற்றோட விதிகளை பார்க்கலாம் வியங்கோல் வினைமுற்று விதிகள் க யர் ஆகும் எடுத்துக்காட்டு வாழ்க வாழிய வாழியர் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கோம் கெடுக என்பது வியங்கோல் வினைமுற்று அடுத்ததாக பாருங்கள் குறிப்புணர்வார் ஸோ அது வந்து வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்ன ஸோ அதோட விளக்கத்தை பார்க்கலாம் வினையால் அணையும் பெயர் என்பது தமிழில் உள்ள ஓர் இலக்கண தொடர் வினைமுற்றுகள் பெயராக மாறி நின்று மற்றொரு வினைமுற்றை கொண்டு வினைமுற்று பெறுவது இது வந்தான் என்பது ஒரு வினைமுற்று வந்தான் சென்றான் என்னும்போது வந்தான் என்பது வினையால் அணையும் பெயர் சோ வந்தான் என்பது ஒரு வினை வினை செய்பவரை குறிக்கிறதுனால இது வந்து வினையால் அணையும் பெயர் குறிப்புணர்வார் என்பது வினையால் அணையும் பெயர் வினை செய்பவரை குறிக்கிறதுனால இது வந்து வினையால் அணையும் பெயர்

அடுத்ததா கொஷின் மூன்று பகையவர் வலிமையற்று வென்று வென்றுவிட வேண்டும் எனும் குரல் கூறுக இலைதாக முள்மரம் கொள்கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து ஸோ இந்த குரலோட விளக்கத்தை பார்க்கலாம் சிறியதாக இருக்க இடையே முள்மரத்தை களைந்து விடுக முளைத்து விட்டால் வெட்டுபவரின் கையையே காயப்படுத்தும் ஸோ இதில் வந்து பிரிது முழிதல் அணி பயின்று வந்திருக்கு பிரிது முழுதல் அணி என்றால் என்ன பிரிது மொழிதல் அணி என்பது தான் கருதும் பொருளை வெளிப்படையாக கூறாமல் ஒன்றால் ஏற்றுக் கூறுதல் அதாவது கருத்திலே ஒன்றைக் கொண்டு அது குறிப்பால் விளங்கி தோன்றுமாறு வேறு ஒன்றை கூறுவது போல பிரிதொரு பொருள் மேல் ஏற்று கூறுவது சோ அதற்கு பெயர்தான் பிரிது மொழிதல் அணி அடுத்ததா நான்காவது கொஸ்டின் எப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார் உண்டது சரித்ததை அறிந்து உண்டால் மருந்து என்ற ஒன்று வேண்டியதில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்க கொஷின் வந்து இதோட முடியுது ஸோ அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு விளையாட்டு தான் நடப்புகிறோம் ஸோ என்ன விளையாட்டு அப்படின்னா ஸோ டிஸ்பிளேவில் வந்து ஒரு கொஷின் வந்து பாப்பப் ஆகும் ஸோ அந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பச்சை மாம் மலைப்போல் மேனி என்ற பாடலின் ஆசிரியர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாபிக் வந்து இதோட முடிஞ்சது நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்றேன் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன சந்தேகம் என்ன இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதுக்கு உண்டான தீர்வை பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரையும் வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அடுத்ததாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் ஒரு லைக் ஒன்று கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்